யாழ்ப்பாணம் நல்லூர் தேர்தல் தொகுதியில் அரிய நேத்திரன் அவர்கள் முதலிடம் பெற்றிருக்கின்றார். அதனை தாண்டி வன்னி தேர்தல் தொகுதியின் முடிவுகள், மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியின் முடிவுகள் உள்ளிட்ட பல மாவட்டங்களின் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றது. தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் அதுரூபான உத்தியோகபூர்வமான முடிவுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் தற்பொழுது யாழ்ப்பாணம் நல்லூர் தேர்தல் தொகுதியின் முடிவு, வன்னி தேர்தல் தொகுதியின் முடிவு, மட்டக்களப்பு தேர்தல் தொகுதியின் முடிவு உள்ளிட்ட பல மாவட்டங்களின் முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில் அனுரகுமார திசநாயக்க அவர்களே பெரும்பாலும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படியான சூழ்நிலையில் தமிழ் பொது வேட்பாளரான அரிய நேத்திரன் அவர்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் தேர்தல் தொகுதியில் முதலிடம் பிடித்திருக்கின்றார். அரிய நேத்திரன் அவர்கள் 10,097 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 8,804 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 7,464 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 3,835 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இதுதான் யாழ்ப்பாண நிலவரமாக இருக்கின்றது. அடுத்ததாக வன்னி தேர்தல் தொகுதியின் நிலவரத்தை பார்க்கலாம். வன்னி தேர்தல் தொகுதியினை எடுத்துக்கொண்டால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 4,899 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 4,257 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அனுரகுமார திசநாயக்க அவர்கள் 10,092 வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்தினை பெற்றிருக்கின்றார். அதனை தாண்டி மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 5,967 வாக்குகளை பெற்று முதலிடம் பெற்றிருக்கின்றார். இரண்டாவதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 3,205 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். மூன்றாவதாக அனுரகுமார திசநாயக்க அவர்கள் 2,479 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளரான அரிய நேத்திரன் அவர்கள் 901 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். கே பிரியதாச அவர்கள் 40 வாக்குகள் பெற்றிருக்கின்றார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. மாத்திரை மாவட்ட தபால் மூல வாக்கு முடிவின் பிரகாரம் அனுரகுமார திசநாயக்கவை ஆதரித்து 12,186 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து 4,243 பேரும், சஜித் பிரேமதாசவை ஆதரித்து 3,816 பேரும் வாக்களித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதை தவிர நாமல் ராஜபக்சவிற்கு 372 வாக்குகளே பதிவாகி இருக்கின்றன. அதேவேளை அனுராதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அனுர 32,750 வாக்குகளை பெற்று முதலிடம் பெற்றிருக்கின்றார். இரண்டாவதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 10,956 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ரணில் அவர்கள் 8,218 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இதுதான் அனுராதபுரம் நிலவரமாக இருக்கின்றது. அதனை தாண்டி நுவரேலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கேயும் அனுரவின் ஆட்சியாகத்தான் இருக்கின்றது. அனுர 8,946 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 5,087 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 4,334 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். மாத்திரை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் 19,712 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 5,088 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். சஜித் 4,041 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதே தவிர கொழும்பு உள்ளிட்ட பல மாவட்டங்கள் தொடர்பாக ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அது தொடர்பாக அறியாதவர்கள் டியூப் தமிழ் 24/7 என்கின்ற யூடியூப் சேனலுக்கு சென்று பார்வையிடுங்கள். இல்லைன்னு சொன்னால் டியூப் தமிழ் 24/7 என்கின்ற முகநூல் பக்கத்தில் சென்று இது தொடர்பான முழுமையான விவரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன்.